எடி கரண்ட்ஸ் மூலங்களானா அந்த திஸ் கைண்ட் ஆஃப் இன்டியூஸ் கரண்ட் நீங்கள் க்ளோஸ் டு ஃபார்ம் லூப். ஸோ இது ஃபார்ம் எடிஸ் ஆர் க்ளோஸ் லூப்னு சொல்லுவாங்க, ஆர் வேல் பூல்ஸ் சொல்லுவாங்க. தி கரண்ட் இன்டியூஸ் இன் தி பாடி ஆஃப் ஏ கண்டக்டர் வென் தி மேக்னடிக் ஃப்ளக்ஸ் லிங்க் வித் தி கண்டக்டர் சேஞ்சஸ் ஆர் என்னது கால்டு எடி கரண்ட்ஸ். டைரக்ஷன் டி எடி கரண்ட் வந்து நம்ம என்னென்னா வி கேன் வித் தி ஹெல்ப் ஆஃப் என்னது லென்ஸ் லா ஆர் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். சம் ஆஃப் தி அப்ளிகேஷன் மெயின் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு இண்டக்ஷன் ஃபர்னேஸில் ஹீட்டி எஃபெக்ட், அதே மாதிரி ஸ்பீடோமீட்டரில் வந்து இன்ஸ்டன்டி ஸ்பீடை மெஷர் பண்ணலாம் வெஹிக்கிளில். அதே மாதிரினா எனர்ஜி மீட்டர் டு ரெக்கார்ட் என்னது கன்சஸ் எலக்ட்ரிசிட்டி, இது மெயின் காசு கொடுத்துருக்கோம். மெயின் டூ த்ரீ அப்ளிகேஷன்ஸ், நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, நம்ம மூணு மட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்து இண்டக்டன்ஸுக்கும் போது அன்லாகஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் எனர்ஜி அண்ட் மெக்கானிக்ஸ் தான் இண்டக்டன்ஸுங்கிறது. ஏன்னா இண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அது அப்போஸ் எனி சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இன் தி சர்க்யூட், எந்த ஒரு கரண்ட் சேஞ்சையும் என்ன பண்ணுவோம் இதை அப்போஸ் பண்ணுறதால தான் அவங்களுக்கு இண்டக்டன்ஸ் வந்து அனலாகஸ் ஆஃப் எனர்ஜியை சொல்கிறோம். அப்போ இண்டக்டன்ஸ் ஸ்கேர் குவான்டி அதோட டைமண்ட்ஸ் வந்து எம்எல் ஸ்கேர் டி பவர் மைனஸ் டூ ஏ பவர் மைனஸ் டூ. அது எப்படி நீங்கள் கீழே அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வாங்கி கொண்டதெல்லாம் டைமண்ட்ஸில். இப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து என்னது இந்த கரண்ட் இன் ஏ காயில் சேஞ்சஸ்னா இன்டியஸ் இஸ் ஏ பேக் இம் ஆஃப் இந்தி சேம் காயில், அதே காயில்லையே பேக் இம் ப்ரொடியூஸ் பண்ணும். செல்ஃப் இண்டக்டன்ஸ் கிவன் பை என்னென்னா ஈக்குவல் மைனஸ் எல் டிஏபிடிடி, நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் அப்போஸ் இ காசுங்கிறது தான். எல்லுங்கிறது செல்ஃப் இண்டக்டன்ஸ் இருக்கா இல்லைங்க, செல் ஈக்குவல் என் ஃபைவ் பை ஐஇ, இப்போ ஃபைவ் ஐயும் கொடுத்தா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். மேக்னடிக் ஃபீல்டு ஏரியா ஐ கரண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் என்பிஏ பை. ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் பை ஐ என் ஈக்குவல் டு ஒன்றுங்கும் போது அது சிங்கிள் டனுக்கு. ஸோ டிசி மெஷர் ஆஃப் தி என்னது என்எஸ்சி ஆஃப் தி காயிலாக சி சேஞ்ச் ஆஃப் கரண்ட் த்ரூ ஹீட் அப்படிங்கிறது தான் அனலாகஸ் ஆஃப் எனர்ஜின்றது காரணமே. செல்ஃப் இண்டக்ஸ் ஆஃப் ஏ லாங் சிலிண்டர்னு பார்க்கும்பொழுது தி கோர் ஆஃப் சொல்லி வச்சு கன்சிஸ்ட் ஆஃப் ஏ மேக்னடிக் மெட்டீரியல் பிரியபிலிட்டி மியூஆர் இருந்துச்சுன்னா எலக்ட்ரல் பி நாட் மியூஆர் என் ஸ்கேர் ஏபிஎல், இதுக்கு டெரிவேஷன் இருக்குது நம்ம பார்த்துருப்போம், ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ கேபிடல் என்னது என்னது உங்களுக்கு ஸ்மால் என் இன்ட்டு எல், ஏன்னா ஸ்மால் என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்து. கேபிட்டல் என்னங்கிறது ஸ்மால் என் இன்ட்டு எல்னு வருமா, அப்போ ஸ்மால் என் கேபிட்டல் எனக்கு பதிலாக ஸ்மால் என் இன்ட்டு எல் சர்ச் பண்ணால் என் ஸ்கேர் எல் ஸ்கேர் வரும், கீழே ஒரு எல் இருக்கால என் ஸ்கேர் எல் மட்டுமே வரும். ஸோ என் ஸ்கேர் இங்கே இருக்குது எல் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஏ இன்ட்டு எல்லுங்கிற அந்த ஏரியா கிராஸ் செக்ஷனில் எடுத்து போது வால்யூம் வால்யூம் சர்ச் பண்ணியிருக்கும். ஸோ வேறு வெய் இஸ் தி வால்யூம் ஆஃப் தி சொலினாய்டு ஈக்குவல் டி ஏஎல். அதுமாதிரி பிளானர் காயில் ஆஃப் ரேடியஸ் ஆன் பார்க்கும்போது இதுக்கு ஏரியா வந்து பையா ஸ்கேரு, அப்போ இதுக்கும் ஒன்று உங்களுக்கு டிரேஷன் பார்ட் இருக்குது தனியாக. ஸோ இதுக்கு என்ன ஃபார்ம்ல மட்டும் கொடுத்துருக்கோம் வினாட் என் ஸ்கேர் பை ஆர் பை டூ. நெக்ஸ்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பார்த்தோன்னா சிங்கிள் காயிலில் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் மியூச்சுவல் காயிலுக்கு டூ காயில்ஸ். ஸோ ஒரு வென்னியன் நேம் ஆஃப் ப்ரொடியூஸ் இன்னிய பர்டிகுலர் காயிலுக்கும் போது பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் கரண்ட் இன் ஏ கப்புல்டு காயில் அந்த எஃபெக்ட் தான் என்னது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வரும். எம் ஒன் டூ கொடுத்துருக்காது தான் ஐயோ ஃபஸ்ட் காயில் செகண்ட் காயிலுங்கிறது தான் அந்த ஒன் டூங்கிறது. செம் ஒன் டூ ஈக்குவல் டு என் ஒன் ஃபைவ் ஒன் பை ஐ டூ, ஐ டூங்கிறது கரண்ட் இன் தி செகண்ட் காயில், ஃபைவ் ஒன் வந்து ஃப்ளக்ஸ் இன் தி ஃபஸ்ட் காயில், என் ஒன் நம்பர் ஆஃப் டேன்ஸ் இன் தி ஃபஸ்ட் காயில். அது எம் டூங்கிறது அப்படியே மாறும், என் டூ ஃபைவ் டூன்னு வரும், இங்கே ஐ ஒன்று வரும். ஸோ என் டூக்கு நம்பர் ஆஃப் டேன்ஸ் இன் செகண்ட் காயில் செகண்டரி காயில், ஃபைவ் டூங்கிறது ஃப்ளக்ஸ் இன் தி செகண்ட் காயில், ஐ ஒன்றுங்கிறது ஃபஸ்ட் காயில். ஸோ ஃபஸ்ட் சேம் லென்த் அண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ல எடுத்துக்கும் போது டூ சிலிண்டர்ஸ்க்கு மியூச்சுவல் இண்டக்ஷன் வரும் மியூமோன் டூ ஈக்குவல் டு எம் டூ ஒன் இருக்கும், திட் இஸ் ஈக்குவல் டு மியூஆர் மியூ நாட் என் ஒன் என் டூ. என் ஒன்றுங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட் லென்த் இன் ஃபர்ஸ்ட் காயில், நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட் லென்த் இன் செகண்ட் காயில், என் டூங்கிறது ஃபைவ் ஆர் ஒன் ஸ்கொயர் எல் ஈக்குவல் டு எம். ஏன்னா எம் ஒன் டூ ஈக்குவல் டு எம் டூங்கிறதுல எம் டூங்கிறதுல எம் ஒன் மட்டும் ரெண்டு சேமாக இருக்காது. மியூச்சுவல் இண்டக்ஸ் ஆஃப் டூ கான்சன்ட்ரிக் அண்ட் கோப்ளானர் காயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எம்சி ஒன் எம்சி எம்சி ஒன் சீட்டுங்கும் போது என்னது என் டூ பி ஒன் ஏ டூ பை ஐ ஒன் வரும். சிஸ் ஈக்குவல் டு மீ நாட் என் ஒன் என் டூ பை ஆர் டூ ஸ்கொயர் பை டூ ஆர் ஒன் கொடுக்கலாம். சரி இப்போ மேக்னடிக் எனர்ஜி பர் யூனிட் வாலின் பார்த்துங்களேன், யூ ஸ்மால் யூ பி ஈக்குவல் டு கேபிட்டல் யூ பி பை வி, ஓகேவா, இதுதான் மேக்னடிக் எனர்ஜி, இது வால்யூம். ஸோ மேக்னடிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் தான் உங்களுக்கு அந்த ஸ்மால் ஏபிங்கிறது, விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை டூ மீ நாட்.
சரி, அடுத்து காம்பினேஷன் இண்டெக்ஸ் பார்த்த வரைக்கும் சீரிஸ் பேரலல் இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா எல்எஸ் சீரிஸ் எப்படி வந்து ரீசன்ஸில் சீரிஸ் ஆர்எஸ் இக்குள்ள ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ, அதே மாதிரி எல்எஸ் இக்குள்ள எல் ஒன் ப்ளஸ் எல் டூ தான். இங்கே எம் வந்து மியூச்சுவல் இண்டெக்ஸ் வந்து இந்த கொஸ்டின் மியூச்சுவல் ஜீரோ எடுத்துருக்கும். ஸோ இஃப் எஃப் நாட் ஈக்குவல் ஜீரோனா எல்எஸ் ஈக்குவல் டு எல் ஒன் ப்ளஸ் எல் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ எம் அப்படிங்கிறது தான். இங்கே எல் ஒன்னுக்கு ஒரு எம், இதுக்கு எல்டுக்கு ஒரு எம், டூ டூ எம் வந்துடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ எம். நீ அதே மாதிரி ப்ளஸ் சைன் இருந்தது ஐக்வர்ஸ், எதுக்கு ப்ளஸ் சைன் இருந்திருக்கு அப்படின்னா, இஃப் ஃபைண்டிங்ஸ் இன் தி டூ காயில்ஸ் ஆர் இன் தி சேம் சென்ஸாக இருந்ததுன்னா, இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிறது காரணம் ப்ளஸ்ன்னா என்னது, ஃபைண்டிங்ஸ் இன் தி டூ காயில்ஸ் ஆர் இன் தி சேம் டைரக்ஷன் தான், இந்த சேம் சென்ஸ். ஆக்சுவலாக சேம் ஆக்சுவலாக சேம் சென்ஸ். ஒயில் மைனஸ் சைன் ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் சைனுங்கிறது என்னன்னா அக்கர்ஸ் ஃபைண்டிங்ஸ் ஆர் இன் ஆப்போசிட் சென்ஸ். சேம் சென்ஸ்னால் எல் ஒன் ப்ளஸ் எல் டூ ப்ளஸ் டூ எம், ஆப்போசிட்ஸ்னா எல் ஒன் ப்ளஸ் எல் டூ மைனஸ் டூ எம் தான். அது பேரல் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பை எல்பி, அங்கே ஒன் பை ஆர்பி குள்ள ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஆர் டூ பார்த்தீங்கன்னா அதே தான் இங்கேயும். ஸோ ஒன் பை எல்பி ஈக்குவல் டு ஒன் பை எல் ஒன் பை எல் ஒன் ப்ளஸ் ஒன் பை எல் டூ. இங்கே என்னது மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் வகையில் ஜீரோங்கும் போது இந்த கேஸ் மாதிரி தான். அடுத்து சப்போஸ் இஃப் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் நாட் ஈக்குவல் ஜீரோன்னு வச்சுக்கலேன், அப்போ என்னது உங்களுக்கு தேசி சேர் க்ளோஸ் டீச்சர். ஸோ திட்டுனா எல்பி ஈக்குவல் டு எல் ஒன் ப்ளஸ் எல் டூ, இதே இந்த ஒன் பை எல்பி ப்ளஸ் எல் ஒன் ப்ளஸ் டூ, எல்பி ஈக்குவல் எல் ஒன் எல் டூ ஆர் ஒன் எல் ஒன் ப்ளஸ் எல் டூ நல்லது மாதிரி தான். அதான் இங்கே வந்திருக்கு பாருங்கள், எல்பி ஈக்குவல் டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து நாட் ஈக்குவல் ஜீரோனா எல் ஒன் எல் டூ மைனஸ் எம் ஸ்கொயர் பை எல் ஒன் ப்ளஸ் எல் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் எம்னு வந்துடும். ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் எம் வரது காரணம் என்ன, அதுதான் சேம் சென்ஸ் ஆப்போசிட் சென்ஸ் கொடுத்து தான்.